ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவுமே ஒரு முக்கியமான பதிவு, கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கிற நாள் முதல், அதாவது முதல் நாள் முதல் கார்த்திகை மாதம் முடிகிற நாள் வரைக்கும் வீட்டில் நீங்கள் ஏற்றக்கூடிய தீபங்களை பற்றியும், தீப வழிபாடு செய்ய வேண்டியது எப்படி அப்படின்றத பற்றியும், எத்தனை தீபம் வீட்டில் ஏற்ற வேண்டும், இதன் மூலமாக உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். கார்த்திகை மாதத்தில் செய்ய வேண்டிய தீப வழிபாடு பற்றிய ஒரு தெளிவான தகவலை இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த பதிவில் தெளிவாக விரிவாக சொல்ல போற. பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். கார்த்திகை மாதத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் வருகின்றது, அதற்கு எல்லாமே பூஜைகள் எப்படி பண்ணணும், இதை பற்றிய பதிவுகளும் வர இருக்கின்ற நம்முடைய பதிவுகளில் வரப்போகுது. அதனால தவறாமல் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். கார்த்திகை மாதம் ஆரம்பித்தாலே தீப ஒளிகளால நம்ம வீட்டையே அலங்கரிப்போம். அந்த வகையில தான் கார்த்திகை மாதம் வருகின்ற வெள்ளிக்கிழமை 17/11/2023 ஆரம்பித்து வருகின்ற டிசம்பர் 16 16/12/2023 சனிக்கிழமையோடு இந்த கார்த்திகை மாதம் முடிவடைகின்றது. அப்பொழுது இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே நம்ம ஏற்றக்கூடிய தீபங்கள் பற்றியும், இந்த தீபங்கள் நம்ம வீட்டில் ஏற்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், இதை பற்றியும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். தமிழ் மாதங்களிலேயே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதங்களாக இந்த கார்த்திகை மாதமும் இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். இறை வழிபாட்டிற்கு ரொம்பவே மிகச்சிறந்த மாதம் கார்த்திகை மாதம். பல மாதங்கள் இருக்கு, ஆடி இருக்கு, கார்த்திகை இருக்கு, மார்கழி இருக்கு, அதே மாதிரி தை மாதமும் இருக்கு. தமிழ் மாதங்கள்ல எல்லா மாதங்களும் சிறப்பு வாய்ந்த மாதங்கள்னு நம்ம சொல்லலாம். அந்த வகையில கார்த்திகையும் ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம். இந்த மாதத்துல சுப முகூர்த்தங்கள் நிறைய நடைபெறும், திருமணங்களும் நிறைய நடைபெறும். இதனால இந்த மாதத்தை நம்ம திருமண மாதம் அப்படின்னே சொல்லலாம். இதுல என்னென்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நான் பதிவுல உங்களுக்கு கொடுத்த மாதிரி தான், திரு கார்த்திகை தீபம் ரொம்பவும் விசேஷம். சோமவார விரதம், கார்த்திகை ஞாயிறு விரதம், கார்த்திகை விரதம், உமா மகேஸ்வர விரதம், விநாயகர் சஷ்டி விரதம், கார்த்திகை வளர்பிறை துவாதசி, ராம ஏகாதசி, துளசி கல்யாணம், பிரம்மோதினி ஏகாதசி, இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் இந்த மாதத்துல இருக்குங்க. இதுல நம்ம ஏற்றக்கூடிய தீபமும் நம்மளுக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். அந்த தீப வழிபாடு நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன வரங்கள் நீங்க கேட்கறீங்களோ அது அப்படியே கிடைக்கும். கார்த்திகை மாதத்துல ஏற்றக்கூடிய தீபம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். முதல் நாள் அன்று வெள்ளிக்கிழமையே இந்த மாதம் பிறப்பதுனால குறைந்தபட்சம் வீட்டுல ஒரு 11 அகல் விளக்கு ஏத்துங்க. நீங்க தினமும் ஏற்றுகின்ற விளக்கு எத்தனை விளக்காக இருந்தாலும் சரி, ஆனா கார்த்திகை மாதம் முதல் நாள் அன்று குறைந்தபட்சம் 5 விளக்கு, அதிகபட்சம் 11 விளக்கு ஏத்துங்க. சரி, எப்படி மற்ற நாட்கள்ல நம்ம தீபம் ஏற்றுவது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க வீட்டுல எவ்வளவுக்கு எவ்வளவு தீபம் அதிகமா ஏத்துறீங்களோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்க வீடே பிரகாசமா இருக்கும். சரி, இந்த தீபத்தை எப்பொழுது ஏத்தலாம் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். எப்பொழுதுமே என்னுடைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு வலியுறுத்துவது பிரம்ம முகூர்த்த தீபம். அதிகாலையில 4 மணியிலிருந்து 5:30 மணிக்குள்ளாக தினமும் விளக்கு ஏத்துங்க. அப்படி ஏத்தும் பொழுது முடிந்த அளவுக்கு பெண்கள் குளித்து விட்டு தீபம் ஏத்துங்க. எதற்கு நம்ம வந்து குளிச்சுட்டு விளக்கு ஏத்தணும் அப்படின்னு நான் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, கார்த்திகை மாதத்துல நீங்க தினமும் சூரியன் உதிப்பதற்கு முன்பாக குளிச்சிங்கன்னா சகல புண்ணிய தீர்த்தங்கள்லையும் நீங்க குளித்த நீராடிய பலனை பெறுவீர்கள் அப்படின்றது ஐதீகம். அதனாலதான் குளிச்சுட்டு நீங்க தீபம் ஏத்துங்க அப்படின்னு நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம நீங்க இப்படி தீபம் ஏத்தும் பொழுது என்ன வேண்டிக்கிட்டே ஏத்துறீங்களோ அது உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். துளசி மாடம் வீட்டில் இருந்தா தவறாமல் குளித்து விட்டு துளசி மாடத்திற்கு தீபம் ஏத்துங்க, அகல் தீபம் ஏத்துங்க, ரொம்பவும் விசேஷம். பூஜை அறையில எப்பொழுதும் ஏத்துற மாதிரி காமாட்சி அம்மன் விளக்கு ஏத்துங்க. நிலைவாசல்ல தவறாமல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிலைவாசலுக்கு வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் ஒரு அகல் வைத்து, 2 அகல் வைங்க ரெண்டு பக்கமும். அகலை நேரடியா தரையில வைக்காதீங்க, ஒரு தட்டிற்கடியிலோ அப்படி இல்லைன்னா ஒரு இலை வைத்தோ வெற்றிலையோ
வாழையிலையோ வைத்து தீபங்கள் ஏற்றும் பொழுது சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சிவன் கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றுங்க. நான் அந்த சோமவார விரதம்லாம் உங்களுக்கு சொன்னேன், ஒவ்வொரு திங்கக்கிழமையும் வந்து சிவனை தரிசிக்கணும், அங்கே போயிட்டு நம்ம தீபம் ஏற்றணும். அப்படின்னா நமக்கு நிறைய புண்ணியங்கள் இதன் மூலமாக நமக்கு கிடைக்கும். இந்த மாசத்துல சிவனுக்கு பாத்தீங்கன்னா சங்கினால் அபிஷேகம் செய்வாங்க, 108 சங்கினால அபிஷேகம் செய்வாங்க. அதே மாதிரி சிவனுக்கு பாத்தீங்கன்னா நெய் அபிஷேகமும் செய்வாங்க. அதனால நெய் வாங்கி கொடுங்க, வில்வம், மறிக்கொழுந்து இது எல்லாமே கோவிலுக்கு வாங்கி தரும் பொழுது மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். வீட்டுல துளசி மாடத்துல நீங்க தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா விஷ்ணு தீபமாகவும் சிவ ஆலயத்துல ஏற்றப்படுகின்ற தீபம் சிவ தீபம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த இரண்டு தீபங்கள்னாலுமே நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தீபதானம் இந்த கார்த்திகை மாதத்துல பண்ணுங்க. அது எப்படி பண்ணுவது அப்படின்னு கேட்கலாம். இல்லாதவர்களுக்கு, ஏழை குடும்பத்தினருக்கு அகல் வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி நீங்க மண்ணினால் செய்த அந்த அகல் விளக்கு இருக்கு பாருங்க, அதை நீங்க தானம் செய்வீங்கன்னா நமக்கு ஏதாவது பிரம்மஹத்தி தோஷம் இருந்ததுன்னா அதுவும் நமக்கு போயிடும். வளர்பிறை துவாதசி திதியில துளசிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த வழிபாடு நம்ம பண்ணணும். அது நான் எப்படி பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்றேன். தினமும் எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும், தினமும் என்ன பண்ணுங்க, வடகிழக்கு திசையில ஒரு தீபம் வைங்க. உங்க வீட்டுல வடகிழக்கு திசை எங்க இருக்குன்னு பாருங்க, நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன், அங்க ஒரு அகல் தீபம் வைங்க. நிலைவாசல்ல இரண்டு தீபம் வைங்க. துளசி மாடம் இருந்தா துளசி மாடத்துல ஒரு தீபம் வைங்க. பூஜை அறையில இரண்டு தீபம் ஏத்துங்க. மொத்தம் 5 அகல் விளக்கு ஆயிடுச்சு. 5 தீபம் தினமும் ஏத்துங்க. நீங்க காலையில ஏத்தினாலும் சரி, மாலையில ஏத்தினாலும் சரி, இந்த தீபம் ஏத்துங்க. இதை தவிர்த்து நீங்க மற்ற தீபங்கள் ஏத்துறீங்க, காமாட்சி அம்மன் விளக்கு, வெள்ளி விளக்கு, குத்து விளக்கு, இது எல்லாம் கணக்குல வராது. இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே தினமும் 5 தீபம் அகல் தீபம் ஏத்துங்க. முதல் நாள் அன்றே புது விளக்கு வாங்கி அந்த புது விளக்குல தீபம் ஏற்ற ஆரம்பிங்க. உங்களுடைய வாழ்க்கையே பிரகாசமாக மாறும். நாளைக்கு வெள்ளிக்கிழமையோடு கார்த்திகை மாதம் பிறக்கின்றது. தவறாமல் அனைவரும் இந்த தீப வழிபாட்டை செய்து கார்த்திகை மாதம் முழுவதுமே செய்து நல்ல பலன்களை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தவறாமல் சிவன் கோவிலுக்கும் போயிட்டு வாங்க, விஷ்ணு கோவிலுக்கும் போயிட்டு வாங்க. அனைவருடைய வாழ்க்கையிலையும் சகல சௌபாகியங்களும் இதன் மூலமாக கிடைக்கப்பெறும். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.